ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை பற்றி மேக்ஸிமம் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் அதிலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, பெல்லா விட்டா ஆர்கானிக். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெல்லா விட்டா ஆர்கானிக் அப்படின்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட் ஸ்கின் கேர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெல்லா விட்டா ஆர்கானிக்லேருந்து ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா, பெல்லா விட்டா ஆர்கானிக் நியூ ஏஜ் ஆயுர்வேதா சி க்ளோ ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் ஒன்று வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்க்ரப் எக்ஸ்ஃபாலியேட். இது வந்து பாடி அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப். இது நான் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேஸ் பேக். பெல்லா விட்டா ஆர்கானிக்னா க்ளோயிஸ் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இனி ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நிக்கோலிப்ஸ். இது வந்து லிப்ஸுக்காக பீட்ரூட்டோட இது வச்சு செஞ்சுருக்காங்க. நிக்கோலிப்ஸ் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா, ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்க்கு அண்ட் பாடிக்கு, பட்டர் லோஷன் சொல்லிட்டு. வின்டருக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால் இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது சூப்பர் மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் மாதிரி நான் இந்த 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் இதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பெல்லா விட்டா ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம வந்து பயப்பட வேண்டியதே கிடையாது. கொஞ்சம் கூட கெமிக்கல் வந்து இருக்காது. அவ்வளோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மேக்கப்ஸும் வந்து ஜாஸ்தி வந்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்பயாச்சும் எங்கேயாவது மேக்ஸிமம் நான் எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா மட்டும் ஃபவுண்டேஷன் போடுவேன். எப்பயுமே காஜல் போடுவேன். அவ்வளோதான் நம்ம மேக்கப். நம்மளுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ப்ரொசீஜர் தெரியாது. பட் வந்து ஃபேஸில் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா, கெமிக்கல்ஸ் இல்லாமல் எந்தளவுக்கு வந்து ஆர்கானிக்காக இருக்கோ அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஒரே பிராண்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன்னா அப்படின்னா கிடையாது. நான் வந்து மாற்றிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஐயோ இந்த மாதிரி இருக்கா யாராவது இது பண்ணால், நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணுவேன், பிடிச்சிருந்தா வாங்கிடுவேன். அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் தான், பெல்லா விட்டா ஆர்கானிக். நான் இதை பற்றி நிறைய கூகுளில் போட்டு பார்ப்பேன். இதில் பார்த்திங்கன்னா, இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இது வந்து வாங்கியிருக்கு. என்னென்ன முக்கியமான சர்டிஃபிகேட்ஸாக வாங்கியிருக்கும் பார்த்திங்கன்னா, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, ஜிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ ஒரு மேனுஃபேக்சர் குட் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து நோ டாக்ஸிக், அதாவது விஷத்தன்மை கூடிய பொருட்கள் இதில் எதுவுமே கிடையாது. விஷம்னா வந்து நம்ம சாப்பிட்ட இன்ஃபெக் உள்ளே ஏதோ போய் பண்ணுறது தான் விஷம் கிடையாது. நம்ம ஃபேஸில் போட்டாலும் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ட் ஆக்கிவிட்டாலும் அது ஒரு டாக்ஸிக் சப்ல தான் வரும், டாக்ஸிக் லிஸ்ட்டில் தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது எதுவுமே அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆர்கானிக் ஆர்கானிக், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆர்கானிக். அதனால் நம்ம தைரியமாக வாங்கி இந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா சர்டிஃபிகேட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலில் மோஸ்ட்லி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் போட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா. ஆயுர்வேதா இருக்கும், நேச்சுரலாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும். ரொம்ப ரேராக தான் நான் வந்து அதாவது ஏதோ ஒரு ஆயில்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு கெமிக்கல் இருக்கும். பட் மேக்ஸிமம் க்ரீம்ஸு ஃபேஸ் வாஷெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆயுர்வேதா இந்த மாதிரி தான் வந்து நானே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறனால, நான் வந்து இதுக்கு தான் வந்து நான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கும் சேஃப் இல்லையா, அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்மால்
பேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்டிஃபிகேட், இதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ஞானம் இல்லைங்க இந்த சர்டிஃபிகேட். ஆனால் இதுக்கு எனக்கு வந்து தெரியும், அதாவது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் நேச்சுரல் தான். இந்த க்ரீன் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வந்து நேச்சுரல் தான் இதில் இருக்குது. இதில் எந்த ஒரு இந்த மாதிரி அனிமல் சம்மந்தப்பட்ட ஃபேட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து மிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறது வந்து, அதுக்கு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து ஒரு க்ரீன் இருக்கும், ஆரஞ்சோ ரெட்டோ வந்துச்சுன்னா என்னமோ லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் க்ரீன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேரபன்ஸ் கிடையாது, நோ பேரபன்ஸ், அது வந்து நம்மளுக்கு கிடையாது. அதுதான் இப்போ நிறைய பேர் கேட்குறது, பேரபன் ஃப்ரீயா பேரபன் ஃப்ரீயா, இது பேரபன் ஃப்ரீ தான். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்களா, ஹார்ஷ் டிட்டர்ஜென்ட்ஸ், அதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா நுர வரணுங்கிறதுக்காக ஹார்ஷான டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஹார்ஷ் டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது இதில் வந்து. அதே மாதிரி நோ சல்ஃபேட்ஸ், சல்ஃபேட்ஸ் மிக்ஸ் பண்ண ப்ராடக்ட்டும் இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனா நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, நம்ம ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நானும் டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு ஒரு வின்டருக்காக ஒரு பேக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேராக வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இது பிராண்ட் பார்த்திங்கன்னா எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னா, நைக்கால் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நைக்காவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி பிராண்டட் மட்டும்தான் அதில் இருக்கும், நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம எல்லாமே அதில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்களே வந்து இந்த பிராண்ட் வந்து அவங்களோட நைக்காவில் இருக்குது. ஸோ வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு பிராண்டு, அதனால் நானும் வாங்கியிருக்கேன். அப்புறம் அவங்களுக்குன்னே தனி வெப்சைட் கூட இருக்குது, அதில் போய் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். www.bellavittaorganic.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வெப்சைட்டே இருக்குது, அதில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இதில் எம்ஆர்பி போட்ட ரேட்டு எதாவது அப்படின்னா கிடையாது, ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, நம்ம வந்து ஆஃபர்ஸில் கூட வாங்கிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த 5 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த 5 ப்ராடக்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேனா அப்படின்னா கிடையாது, இது வந்து என்னோடய செகண்ட் பேக். நான் எப்போவுமே வந்து ட்ரையல் பார்க்காம வந்து ரிவ்யூஸ் போட மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஓகேன்னா தான் போட்டிருப்பேன். அந்த பழைய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து தீந்துருச்சு, கம்மியாயிடுச்சு. சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஆர்டர் போடுவோம்ல, அப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு யூஸுக்கு வேணும், ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதோட ஒவ்வொரு ரிவ்யூஸும் சூப்பராக இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. எல்லா ரிவ்யூஸும் இதுலேயே நான் சொல்லிட்டேன்னா வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா நம்ம ஒரு ரிவ்யூ போடுறோம் அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாத்தையும் ஒரே இதில் அடுக்கிட்டோன்னா புரியாது. ஸோ நான் ஒவ்வொரு இதோட ப்ராடக்டோட தெளிவாக உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்டாக கண்டினியூவாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், அதோட என்ன யூஸு அப்படிங்கிறத வந்து நான் சிம்பிளாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுறேன். அப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நிக்கோ லிப்ஸா ஓகே இது வந்து என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் போட்டிருந்த ஒரு சில ப்ராடக்டோட ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும், ஆனால் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பேன். நிறையா கமெண்ட்ஸில் நான் அவ்வளோ கிளியராக சொல்லியும் நிறையா பேத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ் வரும், ஆனால் டவுட்ஸ் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சில டவுட்ஸ் வரும். அப்போ நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிஜமாகவே எனக்குமே நிஜமாக புரியாது. ஸோ வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அப்கமிங் அப்படியே நெக்ஸ்ட் போயிடுறேன். உங்களுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த ப்ராடக்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் உங்களை வந்து அப்கமிங் டேஸில் லைனாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டோட ரிவ்யூஸும் அப்படியே லைனாக போட்டுறேன். இந்த வீடியோ வந்து பெல்லா விட்டா ஆர்கானிக் இந்த மாதிரி பிராண்ட் வந்து நல்ல ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.